எத்தனை தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருந்தாலும் கயிறுகளின் தேவையையும் சங்கிலியின் பலனும் மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. மனிதன் கயிறுகளையும் சங்கிலிகளையும் பயன்படுத்தியது மிக முக்கிய வளர்ச்சி படிகளில் ஒன்றாகும். சங்கிலி தயாரிப்பில் இன்று மிக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மிக கடினமான பாரங்களை உயர்த்தவும் வாகன இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களிலும் சங்கிலிகளின் பலன் அளப்பரியது. கயிறுகளை விட உறுதியான ஒன்றை இழுக்கவும் கட்டவும் தேவைப்பட்ட காலத்தில் சங்கிலிகள் தோன்றியது. ஆனால் இரண்டிற்கும் பெரிய வித்தியாசங்கள் இருந்தது. சங்கிலிகள் பாரங்களை தாங்கி பிடிக்கவும் இணைத்து கட்டவும் பயன்பட்டது. பழமையான எகிப்தியர் காலத்தில் கிமு 2800 ஆண்டுகளிலேயே சங்கிலி பயன்பாட்டில் இருந்துள்ளது. அவர்கள் எடைமிக்க கல் பாத்திரங்கள் பொருட்களை தூக்கவும் உறுதியான சங்கிலியை பயன்படுத்தியுள்ளனர். அந்த சங்கிலிகள் தங்கத்திலான அளவை என்பதுதான் வியப்படையக்கூடியது. அவர்களை பின்பற்றி ரோமானியர்களும் சங்கிலியை பயன்படுத்தியுள்ளனர். அவர்கள் தந்தத்தினால் செய்யப்பட்ட சங்கிலியை கொண்டு அடிமை கைதிகளை சிறைப்படுத்தி உள்ளனர். இரும்பிலும் வெண்கலத்திலும் சங்கிலிகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் சங்கிலியின் பயன்பாடு மிகவும் அதிகமானது. உறுதியும் அதிகமாக தேவைப்பட்டது. கட்டிட பணிகளுக்கு பாரங்களை உயர்த்த அவை மிக அத்தியாவசியமாக இருந்தது. ஆங்கிலேய பொறியாளரான ஜேம்ஸ் லாட்டர் 1864 ரோலர்லிங் செயின் சங்கிலியை உருவாக்கி காப்புரிமம் பெற்றார். இது நவீன கட்டுமான பணிகளுக்கும் பல்வேறு தேவைகளுக்கும் கை கொடுப்பதாக இருந்தது. சைக்கிள்கள், மோட்டார் வாகனங்கள், எந்திர கருவிகளில் இவரது செயின் தத்துவம் நல்ல வளர்ச்சியை கொடுத்தது. உறுதியான செயின்கள் உற்பத்தியையும் பெருக்கியது. சங்கிலிகளின் முன்னோடியாக கயிறுகளை கருதலாம். ஆரம்ப காலத்தில் கொடிகளே கயிறுகளாகியது. அதன் நார்களை கிழித்து அவற்றை ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைத்து கயிறு திருக்கும் முறையை மனிதன் அறிந்து கொண்டான். சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பே கயிறுகள் திறன்பட பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்று நம்பப்படுகிறது. எகிப்தியர்கள் கிமு 3500 ஆண்டுகளில் பிரமிடுகளை நிர்மாணித்திய போது பெருங்கற்களை உறுதியான கயிறுகள் மூலம் கையாண்டிருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. கிமு 3000 ஆண்டு காலத்தில் மத்திய தரைக்கடல் நாடுகளில் கயிறுகளை பாய்மரங்களுக்கு கட்ட பயன்படுத்தினார்கள். ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு பின்னர் சீனர்கள் சணல் தாவரத்திலிருந்து கயிறு தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர். சணல் கயிறுகள் நீண்ட காலம் வரலாற்றில் நிலைத்தது. 18ஆம் நூற்றாண்டு வரை கயிறு தயாரிப்பு கைத்தொழிலாகவே இருந்தது. ஆங்கிலேயர் ரிச்சர்ட் மாஸ் என்பவர் கயிறு திரிக்கும் எந்திரத்தை உருவாக்கினார். சமீப காலத்தில்தான் செயற்கை நார்களை கொண்டு கயிறுகள் தயாரிக்கப்பட்டது. 1950களில் இவை வழக்கத்திற்கும் வந்தது. அரை அங்குலம் விட்டம் கொண்ட சணல் தேங்காய் நார் கயிறுகள் 2500 பவுண்ட் எடையை தாங்கக்கூடியது என்றால், செயற்கை கயிறான நைலான் கயிறுகள் 6000 பவுண்ட் எடைகளை தாங்கும் வலிமை கொண்டிருந்தது. தற்போதும் தாவர நார் கயிறுகளும் நைலான் கயிறுகளும் பெருமளவில் பயன்பாட்டில்தான் உள்ளது.